ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான வல்லாரக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சட்னி மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க பார்ப்போம். நான் 2 கத்தை வல்லாரக்கீரையை இந்த மாதிரி கீரையை மட்டும் எடுத்து தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கேன். நீங்கள் 1/3 கப் அளவு எடுத்துக்கலாம். கீரை நிறையா இருக்கணும் தான் நான் 2 கத்தை எடுத்து செஞ்சுருக்கேன். அடுத்தது தேங்காய் 1/10 பல்லளவு, இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/10 பல்லளவு பூண்டு, வரமிளகாய் 3, காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு தேவையான அளவு. இது இந்துப்பு, அதனால் இப்படி இருக்குது. இது வந்து வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை 1/2 கப் அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசமும் கொடுக்கும். தேங்காய்க்கு பதிலில் நான் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலை வாசம் வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதுக்கு பதிலில் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வேர்க்கடலை போட்டால் ரொம்ப பிடிக்கும் வாசம், அதுக்காக தான். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 எலுமிச்சம்பழம் 1/2 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி. கீரைக்கு புளி போட விருப்பம் இல்லாதவங்க எடுத்துடலாம், இது கொஞ்சம் புளிப்புக்காக. அடுத்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது ரெண்டும் தான் மெயின் இந்த இதுக்கு. நம்ம வெங்காயம் தக்காளிக்கு பதிலாக தான் இந்த பருப்பு சேர்க்குறோம். இது நல்லா கெட்டியாக வந்து இருக்கும் துவையல் மாதிரி. ஸோ பருப்பு தான் இதில் டேஸ்ட்டே. உளுந்தம்பருப்பு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வடை சட்டியில் எண்ணெய் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம பச்சை வேர்க்கடலையை எடுத்துருக்கறனால நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையை விட இந்த மாதிரி பச்சையாக நம்ம வறுத்து சேர்த்தோம்னா அது நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். இந்த கீரை வந்து வல்லார லைட்டாக கொஞ்சம் கசக்கும். ஸோ குழந்தைங்க சிலர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். தொட்டுக்கிறதுக்கெலாம் நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ வறுத்தாச்சு, இதை எடுத்து வச்சுருவோம். அடுத்தது இப்போ ஒவ்வொரு பொருளாக நம்ம எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்துக்கலாம். வேர்க்கடலை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து மிளகாய், பூண்டு, அடுத்தது நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறது. நீங்கள் அதை திருவியும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்க தானே போகிறோம்னு நான் பீஸ் மாதிரி போட்டிருக்கேன். புளியும் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் நான் சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா கருகிடும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கிடுங்க. நல்லா ட்ரையாக வந்து வதக்கிட்டு இது கூட இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு தான் இதில் வந்து நல்ல ஒரு கெட்டியான டேஸ்ட் கொடுக்கும். உளுந்தம்பருப்பு 3 டேபிள்ஸ்பூனுக்கு, கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ சட்னி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு நல்லா வந்து பொன்னிறமாகற மாதிரி நல்லா வறுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துருங்க. கருகி விடாமல் நல்லா வறுத்துட்டே இருங்க. எண்ணெய் விட தேவையில்லை. நம்ம கீரையை வதக்கும் போது நம்ம எண்ணெய் விட்டு வதக்குறோம், அதுவே போதும். ஸோ இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வதக்கிட்டே இருங்க. இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இது வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சு வேர்க்கடலையும் சேர்த்து 1-2 வதை வதக்கிட்டு இதை எடுத்து வச்சுருவோம். இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம தனியாக கீரையை வதக்கிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், வறுத்ததை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கூட நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, வறுக்கும்போது சேர்க்காமல். அடுத்து நல்லெண்ணெயை 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றி அதில் இப்போ கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கீரை நல்லா இப்போ நான் 2 கத்தை சேர்த்துருக்கேன். இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம்தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி சட்னிலாம் செய்யும்போது வதக்குனீங்கன்னா கீரை ரொம்ப சுருங்கிடும். ஸோ 2 கத்தை சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சுருங்கி வந்திருக்குன்னு. நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா சுருங்கி வந்துடணும். இல்லைனா வந்து பச்சை வாசனை அடிக்கும், கீரை கொஞ்சம் நல்லா கசப்பு இருக்கும். குழந்தைங்களுக்கு வல்லாத கீரை ரொம்ப நல்லது, மூளைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ குழந்தையிலேருந்தே நீங்கள் நிறையா இந்த மாதிரி வல்லாத கீரை சேர்த்துங்க. கசப்பாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் நான் வேர்க்கடலை வாசத்தில் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தோசைக்கு, இட்லிக்கு, எதுக்கு வேணாலும் தொட்டுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ கீரை வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வதங்கின பிறகு தான் சேர்க்கணும். இப்போ நீங்கள் 1-2 மினிட்ஸ் வந்து இதோட ஒன்றா நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுருங்க. இதில் நம்ம இப்போ இதில் இருக்கிற எண்ணெயோடு அது சேர்ந்ததே போதும், அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறின பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருங்க. ரொம்ப தண்ணி விட்டு வதவதுன்னு சட்னி மாதிரி அரைக்கக்கூடாது. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நம்ம சேர்த்தோம்னா அது வேறு மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி கெட்டியாக அரைக்கிறது வந்து சாதத்துக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு எதுக்கு வேணாலுமே தொட்டுக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வேர்க்கடலை போட்டிருக்கிறது. ஆனால் இந்த இது வந்து அந்த கீரையோட வாசத்தை கொஞ்சம் எடுத்துரும். ஸோ வேண்டானா நீங்கள் கடலை போடாமல் இருந்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் கெட்டியாக அரைச்சிக்கணும். ரொம்பவே டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியான கீரை, குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம கடுகு கருவேப்பில போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். தாளித்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். துவையல் அப்படிங்கிறதுனால நீங்கள் கெட்டியாக தான் அரைச்சி வச்சுக்கணும். ஸோ எண்ணெய் காஞ்சோட்டி கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன், உளுந்து ஒரு நாலு, கடலைப்பருப்பு நாலு சேர்த்து அது கூட கருவேப்பில போட்டு நீங்கள் தாளித்து அது கூட கொட்டிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பழைய சாதத்துக்கு கூட நம்ம இதை தொட்டுக்கலாம். ஊறுகாய் இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியானதை செஞ்சு வச்சிட்டோன்னா துவையல் வந்து நல்லா ரெண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக துவையல் மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.